அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மலாட்டா சட்னி பார்க்க போகிறோம். பிரின்சஸ் வேர்ல்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலாட்டா சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/4 கிலோ மலாட்டை, 6 காஞ்ச மிளகாய், உரிச்சி வச்ச பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு, எண்ணெய். கடாய் சூடான பிறகு வேர்க்கடலை போட்டுட்டு கை விடாமல் மீடியம் டீலே வறுத்து எடுத்துக்கணும். தூள் எடுத்துட்டு தான் இந்த சட்னியை செய்ய போகிறோம், அப்போது தான் டேஸ்டியாக இருக்கும். ஒரு தட்டில் ஆற விட்டுடுங்க. அதே கடாயில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா கூட 2 மிளகாயும் சேர்த்துக்கோங்க. மீடியம் தீல வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் பூண்டு எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்த மலாட்டை, காஞ்ச மிளகாய், பூண்டு சின்ன சைஸ், நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி கெட்டியாக வேண்டான்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடாயிட்ட பிறகு கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா தாளித்து வந்துட்ட பிறகு சட்னியில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா டேஸ்டியான மலாட்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மலாட்டா சட்னியை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.